இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான்காம் வகுப்பு இரண்டாம் பாடம் மாசில்லாத உலகம் படைப்போம் அப்படிங்கிற காணொலியை தான் இந்த பாடம். இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா நமக்கு இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாசில்லாத உலகம் படைப்போம். மாசில்லாத அப்படின்னா மாசு அப்படின்னாலே அசுத்தம் அழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். மாசில்லாத உலகம் படைப்போம் அப்படின்னு சொன்னா தூய்மையான இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா இந்த பாடத்தில் வந்து பார்த்தோம்னா வகுப்பறைக்கு வந்து ஆசிரியர் வராரு. வரப்போ பார்த்தோம்னா அந்த ஆசிரியர் கையில் ஒரு அழைப்பிதழ் இருக்குது. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆவலை வந்து பார்க்குறாங்க. எல்லோருமே பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு மாணவன் என்ன பண்ணுறான், மெல்ல எழுந்து முகிலன் அப்படிங்கிறவன் என்ன சொல்கிறான்னா எழுந்து அது என்ன அழைப்பிதழ் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரியா வகுப்புக்குள்ளே ஆசிரியர் நுழையும் போதே கையில் என்ன வச்சுருக்காருன்னா ஒரு அழைப்பிதழ் வச்சுருக்காரு. அதை பார்த்தோன்னே வந்து எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு மாணவன் என்ன பண்ணுறான்னா அவன் பேர் முகிலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான், எழுந்திரிச்சு ஐயா கையில் நீங்கள் என்ன அழைப்பிதழ் வச்சுருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறான். பாருங்க அது வாசிக்கிறேன். ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். அவர் கைகளில் ஒரு அழைப்பிதழ் இருந்தது. என்ன இருந்தது, அழைப்பிதழ் இருக்குது. அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்கள் முகத்தில் பளிச்சிட்டது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஆவலை பார்க்குறாங்க. மெல்ல எழுந்த முகிலன் அது என்ன அழைப்பிதழ் ஐயா என்று கேட்டான். உடனே ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, மாணவர்களே நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது. உங்களுடைய புதுமையான படைப்புகள் இவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம். சிறந்த படைப்புகளுக்கு பரிசு உண்டு. நம் பள்ளி மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்பிதழை முகிலிடனும் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியர். என்ன பண்ணுறாரு, அந்த முகிலன் நினச்சி கேட்டோடனே ஆசிரியர் வந்து இப்போ பதில் சொல்கிறார். என்னது, நம்ம மாவட்ட கல்வித்துறை சார்பாக வந்து ஒரு அறிவியல் திருவிழா வந்து நடைபெறுது. அதில் உங்களுடைய புதுமையான படைப்புகள் வந்து காட்சிப்படுத்தலாம். அதில் வந்து சிறந்த இதுக்கு வந்து படைப்புக்கு வந்து பரிசும் கொடுக்குறாங்க. நம்ம பள்ளி மாணவர்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா கையில் இருக்கக்கூடிய அழைப்பிதழை முகிலினிடம் கொடுத்து என்ன பண்ணுறாரு, படிக்க சொன்னார் ஆசிரியர். ஒன்று வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஆசிரியர் சொல்கிறாரு. இப்போ வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த அழைப்பிதழை, முகிலன்ட்டு கொடுத்துட்டார். இப்போ முகிலன் வந்து வாசிக்க போகிறான். அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனை படைப்புகளாக மாற்றிடுங்கள். பரிசுகளை வென்றிடுங்க. என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம். குறிப்பு, ஆய்வுகள் மாணவர்கள் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும். இது என்ன பண்ணுறாங்கன்னா அரியலூரில் நடக்குது இந்த அறிவியல் கண்காட்சி. அதுக்கான நாளும் தலைப்பும் கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து மாணவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் தான் இருக்கணும். இதுவரைக்கும் அது வந்து வெளிவராத புதிய முன்னெடுப்பாக அமைதல் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்விடேஷன் இந்த அழைப்புதலை வந்து யார் வாசிக்கிறோம் அப்படின்னா முகிலன் வந்து படித்து காட்டுறோம். யாருக்கு, எல்லா மாணவர்களுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுறான், படித்து காட்டிகிட்ருக்கான். எதிர்கால அறிவியல் அறிஞர்களாகவும் வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து நம்ம படிக்கும் போதே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளில் படிப்போம் பள்ளிக்கூடத்தில். அதே தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அறிவியல் அறிஞர்கள் இதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பிதழில் இருக்குது. இந்த அழைப்பிதழை படித்தது எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையான முயற்சியாக செய்யுங்கள். பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைகளுக்கு முன்னுரிமை தாருங்கள். அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார். என்ன பண்ணுறாரு, அந்த அழைப்பிதழில் இருக்கக்கூடியதை யார் வாசித்தா, முகிலன் வந்து வாசிக்கிறாப்புல. வாசித்தோடனே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பையும் வாசிச்சிட்டான் இல்லையா. அதனாலே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்வமாக வந்து அதை கேட்டுட்ருக்காங்க. அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பை வந்து யார் பார்க்குறாருன்னா ஆசிரியர் வந்து பார்க்குறாரு.
பார்த்துட்டு என்ன சொல்றாரு, வழக்கமான ஆய்வுகள் போல இல்லாமல் புதுமையா உங்களுடைய முயற்சியை செய்யுங்க. பரிசு பெறுவதை விட நம்மள்கிட்ட வந்து மாறுபட்ட சிந்தனையாக இருக்கணும். அதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு, சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்க. பரிசுங்கிறது ரெண்டாவது, நம்ம வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஊக்க மூடிட்டு போகிறார். சொல்லிட்டு நான் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ நாட்கள் நான் வந்துருச்சு, மாவட்ட அறிவியல் திருவிழாவுக்கு எல்லோரும் குழந்தைகளும் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா, அவங்க நுழையும் போது பார்த்தோம்னா ஒரு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருசாக வந்து வாசலில் விழா அரங்களை வந்து பெரிதாக, அதாவது நெடிச்சுகே இருந்து நின்ற ஒரு உருவம், அது முழுவதும் பார்த்து தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் வந்து அவருவம் வந்து செய்யப்பட்டிருந்தது. அதை வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழுதான கணினிகள் பகுதிகள் ஒரு பொருளாக அரக்கனின் வடிவம் உருவாக்கப்பட்டிருந்தன. அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தன. தோள்பட்டையில் ஒளிப்பெருக்கியும் அமைக்கப்பட்டிருந்தது. அரக்கன் பேசுவது போல் அவ்வுருவம் பேச தொடங்கியது. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த விழா நுழைவாயில் வந்து பெரிய ஒரு அரக்க பொம்மை மாதிரி ஒரு பொருள் வந்து செஞ்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் எது செஞ்சுருக்காங்கன்னா, அந்த அரக்கனுடைய வந்து செஞ்சுருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா அதோடைய மார்பு பகுதி வந்து மணி கணினியோ, தோள்பட்டை வந்து ஒளி பெருக்கியால், இப்போ நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி எறிகிறோம் இல்லையா, அந்த பொருட்களை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த உருவத்தை வந்து தயார்படுத்தியிருக்காங்க. அது வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பேசுது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம அது என்ன பேசுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அந்த அரக்கன் வந்து பேசுது, அன்புக்குரியவர்களே, நான் யார் என்று தெரிகிறதா? நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருட்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் தான். இப்போது உங்கள் முன் பேசுகிறேன். அதாவது என்ன சொல்லுது, நான் வந்து யாருன்னு தெரியுதா, நீங்கள் பயன்படுத்தி தூக்கி போட்ட, தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட மின்னணு பொருள்களில் கழிவுகளால் உருவாக்கப்பட்டதான் நான் வந்து இப்போ பேசுகிறேன் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அது பேசிகிட்ருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து மாசுபட்டுருக்கு, எதுவுமே வந்து தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை, குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு வந்து மாசாயிருக்கு. இப்போ அதுதான் அது வந்து சொல்லுது. அதாவது வந்து நீர் பார்க்கும்போது தூய்மையான நீரே இப்போ வந்து இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நீர்லேயும் கொண்டு போய் குப்பைகளெல்லாம் வந்து கொட்டுறாங்க. குப்பைகளை வந்து கொட்டி அந்த நீரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அசுத்தமாக மாற்றிட்டு வரோம். எல்லா கழிவுகள்லாம் வந்து பார்த்தோம்னா, பல இடங்களெல்லாம் செய்தியில் பார்க்கும்போது தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய சாய கழிவுகளை வந்து எதில் கலக்குறாங்கன்னா, நீரில் கலந்து மாசாகுது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலம். நிலம் அப்படிங்கும்போது நம்ம வாழக்கூடிய நிலப்பகுதியையும் சொல்கிறாங்க. இந்த நிலத்தையும் நம்ம வந்து சும்மா விடல, அங்கேயும் என்ன பண்ணுறோம், குப்பைகளெல்லாம் கொட்டி நிலம் மாசடையுது. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்குது, நம்மளால் சுவாசிக்கக்கூட முடியாத அளவுக்கு நிலம் வந்து ரொம்ப மாசடைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா காற்று. காற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் மோசமாயிடுச்சு. ஏன்னா பல வாகனங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறதுனால, வாகனங்கள் போகிறனால அதோடைய புகை மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, காற்று வந்து மாசடைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒளிப்பெருக்கி. ஒளிப்பெருக்கினால பார்த்தோம்னா, எல்லாருமே எங்கே பார்த்தாலும் அதிகமாக ஒளி பெருக்கி வந்து இருக்குது. இதனால் வந்து பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவையெல்லாம் மனிதர்களின் மிகுந்த துன்பத்தை தருகிறது. அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகளும் இன்னலும் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா, காற்று, நீர், நிலம், ஒளி, இது மூலமாக வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மாசடைஞ்சிருச்சு. மின்னணு கழிவுகளால் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டப்படுகிறது. இப்போ மின்னணு கழிவு பொருட்கள் மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள். கண்ட இடங்களில் தூக்கி எறிந்து விடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள். அப்போதுதான் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம், எங்கும் தடையின்றி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் இந்த பாடத்துடைய இதாக இருக்கு.
கருத்தாக இருக்குது. அதாவது தூய்மையான உலகத்தை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த காணொலியில் இதோடைய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.